வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கெடாயோட விலையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வெறும் 10 மாதத்தில் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. போன வருஷம் பிப்ரவரி மாதம் வாங்கி இந்த மாதம் பிப்ரவரி வரல 11 மாதம் தான் இருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இது வெறும் 2000க்கு வாங்கினது. இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு பாருங்க, அவங்க வளர்த்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். ஆடு குடுக்குறீங்க, கவுரு குடுக்க மாட்டீங்களா? வண்டிலயும் கவுரு இருக்காது. போன மாசம் எப்ப பிப்ரவரியில தான் வாங்கினோம். எங்க கெடாயே இல்ல, வேற வாங்கி பண்ணி பல்லு பிடிச்சு காட்டு. பல்லு நல்லா இருக்குல்ல. செம்மறியாடு தாராளமா வளர்ந்துங்க. நினைக்கிறேன் உடம்பு ஃபுல்லாக பாதி கருப்பு பாதி வெள்ளை இருக்கும். ஸோ செம்மறியாடு தான், செம்மறியாட்டில் இது ஒரு ரகம். வெறும் 11 மாதத்தில் இன்னும் பல்லு போடல. இன்னும் பல்லு போடுறதுக்கு இன்னும் தாராளமாக 4 மாதத்துக்கு மேலே ஆகும். ஆட்டுக்கு அருமையான கிடாயி இந்த கிடாயி. வளர்த்தவங்க சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் தீனியே அதிகமாக எதையும் போடல, அதுவே வந்து வளர்ந்துக்குச்சு. கிடா வளர்த்தா இந்த மாதிரி ஆனால் வளர்க்கணும். உயிரடிக்கு இந்த ஆடு எப்படியும் 50 கிலோக்கு மேல வரும். கரிய தாராளமா வந்து 30 கிலோக்கு மேல வந்து கரிய விழும். இந்த கிடாய் சுத்தமா மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட கிடாய் தான். நல்ல கை பழக்கமா இருக்கு. எந்த ஒரு சேட்டையும் எந்த ஒரு மிரளையும் பண்ணல. ஆளுங்கள்ட்ட இருக்கிறப்போ கூட்டிட்டு போனப்போ கூட அது பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த கிடாயோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னது வந்து எவ்வளவு சொன்னாங்கன்னா 25,000 சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம். ஆனா மாசமா வந்து இந்த ஆடு வந்து கேட்டுட்டே இருந்தோம் கொடுக்க சொல்லி. இப்பதான் கொடுத்து கடைசியா 20,000க்கு வந்து விலை முடிச்சிருக்காங்க. முழுசா 20,000. கறி வந்து கிட்டத்தட்ட 30 கிலோக்கு மேலதான் வருமே தவிர 30 கிலோக்கு கம்மியா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஆடு திடா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. இந்த கடை யாருக்கா வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு நம்ம கமெண்ட்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆடு அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். வெள்ளாடு மாதிரி போகுது பாரு.